வணக்கம், நான் ஏஆர் சுமன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு கூகுளில் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறதுக்காக கூகுள் அப்ளிகேஷனுக்குள்ளே போனேன். அப்போ அந்த சர்ச் பார்க்கு கீழே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரம் மாதிரி ஏதோ ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஏதாச்சும் போட்டிருப்பாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிருக்கு, 2024 வருடம் அதிர்ஷ்டத்தை அள்ளப்போகும் 4 ராசிகள். ஆஹா, எனக்கு உடனே மனசுக்குள்ளே ஓடி, நம்ம ராசி இதுக்குள்ளே இருக்குமா? 4 ராசி தான் மொத்தமே இருக்குது. உடனே நாய் தேட வந்த விஷயத்தை விட்டுட்டு நேராக அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி போயாச்சு. அதை டச் பண்ணி உள்ளே போய் நம்ம ராசி இருக்குமான்னு மேலேருந்து தள்ளிகிட்டே இருக்கிறேன். அது என் ராசி, ஃபஸ்ட்டு ராசி மேச ராசி. அதில் ஆசு போட்டிருக்கான், எப்படி ஒரு வசி ஒரு வழியாக நம்ம ராசி போட்டிருக்குன்னு மனசுக்கு ஒரு நிம்மதி. பார்த்துட்டு சரி என்ன தான் போட்டிருக்கான்னு பார்த்தா, வருகிற 2024 ஆண்டு அதிர்ஷ்டத்தை அள்ளப்போகும் மேச ராசி அன்பர்களே. ஆஹா, கண்ணா லட்டு தின்ன ஆசையா? அது மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடிச்சு. இந்த ஆண்டு அதிர்ஷ்ட ஆண்டு தான் உங்களுக்கு. பார்ப்போம் எவ்வளோ என்ன பெரிய அதிர்ஷ்டத்தில் இருக்குன்னு. 365 நாள் எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல, அந்த மாதிரி இருக்குது அதிர்ஷ்ட ஆண்டுன்னு போட்டிருக்கான். பார்ப்போம். அப்புறம் சமூகத்தில் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்குமா? நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னு அதுக்குள்ள தாறு மாறாக கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணுறானுங்க. இனி இந்த மரியாதை, இது வேறு லெவலில் மரியாதை தராங்க. இனி இந்த மரியாதை அதிகரிக்கும்னா அப்போ வேறு லெவலில் இதோட கடுமையான கெட்ட வார்த்தைகள்லாம் போடுவாங்க போல இருக்கு. சரி அடுத்தது பார்ப்போம். நீங்கள் நினைத்ததை விட பண வரவு அதிகரிக்கும். ஆஹா, நான் நினச்சது அம்பானி மாதிரி வரணும், அதானி மாதிரி வரணும், அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கோம். அதை விட பண வரவு அதிகரிக்கும்னா நினைத்ததை விட, அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் 2024 உலக இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் நான் ஃபஸ்ட்டு வந்துடுன்னு நினைக்கிறேன். அமேசான் ஓனர், உலகளவுலேயும் வேறு வாய்ப்பு இருக்குது. அமேசான் ஓனர், அப்புறம் அந்த வாரன் பெப்பட்டா இல்லையே, அந்த ட்விட்டர் ஓனர், டெஸ்ட்லா ஓனர், அவர் பேர் நான் மறந்து போச்சே, அவரெல்லாம் பின்னுக்கு தள்ளிடுன்னு நினைக்கிறேன். நினைத்ததை விட பண வரவு அதிகரிக்குதான். அடுத்து, புதிய முதலீடுகள் பெரும் லாபத்தை பெற்று தரும். புதிய முதலீடு, முதலீடுன்னு சொன்னாலே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா 2023 ஒரு முதலீடு பண்ணேன், பங்கு சந்தை. ஒரு ஆளை பேச்சை நம்பி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணி இப்போ மொத்தத்தில் இழந்து அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணும்போது இதில் ஒரு இதாக சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். பங்கு சந்தையில் முதலீடு பண்ணும்போது அதை பற்றி தெரிஞ்சிட்டு முதலீடு பண்ணுங்க. அது ரொம்ப தெரியாமல் பண்ணிங்களா, உங்கள் முதலீடு மொத்தம் வேற ஒரு ஆளுக்கு முதலீடு ஆகிரும். அதனால் முதலீடு பண்ணுறது ரொம்ப பார்த்து பண்ணுங்க. நானும் முதலீடு பண்ணேன், எந்த விஷயம் தெரியாமல் ஒருத்தன் சொன்னாலும் சொல்லி பேராசைப்பட்டு ஒரு 50,000 போட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த 50,000 எடுக்க முடியாமல் அதில் ஷேர் மார்க்கெட்டில் இப்படி ஒன்று இருக்குது, என்னது, ஆப்ஷன் ட்ரேடு, ஃபியூச்சர் ட்ரேடுனு இருக்குது. அந்த ஆப்ஷன் ட்ரேடெலாம் ரொம்ப கவனமாக, ரொம்ப படித்து, ரொம்ப தெரிஞ்சவங்க பண்ணுங்க. அது பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு ஆப்ஷனில். ஃபியூச்சரில் கூட போட்டவங்க காசு அதிலே இருக்கும். நான் பண்ணது ஆப்ஷன், தெரியாமல் பண்ணது. அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், கவனமாக பண்ணுங்கள். நான் பண்ணி என்னோடய காசு போச்சு, 50,000 ஃபஸ்ட்டு போச்சு. அப்புறம் அந்த 50,000 பிடிக்கிறதுக்கு வேண்டிய என்ன பண்ணுற காசு இல்லாமல், அப்புறம் என் கையில் அங்கங்கே அர்ஜென்ட்டு எங்கே அப்புறம் பைக் வச்சுருந்தேன், பைக்கை விற்று உள்ளே போட்டேன். அப்புறம் பாடுறதுக்கு மைக் வச்சுருந்தேன், மைக்கையும் விற்று உள்ளே போட்டேன். அப்புறம் கம்ப்யூட்டரு, கீபோர்டு, அப்படி எல்லாம் விற்று போட்டு மொத்தமாக போச்சு. அப்புறம் அந்த அப்ளிகேஷன், ஷேர் மார்க்கெட் அப்ளிகேஷனை டிலேட் பண்ணிவிட்டு வாழ்க்கையிலேருந்து பக்கமே போடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் விஷயத்தில், கொஞ்சம் படிச்சுட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். அடுத்தது, புதிய முதலீடு வேண்டாம். அடுத்தது, சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து சிக்கல்களும் தீரும். சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து சிக்கல்களும் 2024, நம்ம 2023 எனக்கு சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து சிக்கல்களும் தீர்ந்தாச்சு. ஏன்னா என்கிட்ட எங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு 5 சென்ட் சொத்தும், அதில் ஒரு ஹாஸ்பட்டாஸ்போட்ட வீடும். அதுவும் எங்கள் அப்பா 2023 ஒரு 6-7 மாதம் முன்னாடி விற்றுட்டார். அப்போ முன்கூட்டியே அது கணிச்சு கரெக்டாக எழுதியிருக்காங்க. என் சொத்து சம்மந்தப்பட்ட மொத்த சிக்கல்களும் தீர்ந்தாச்சு. அது உண்மைதான், கரெக்டு தான். ஆனால் சொத்து இருந்தால் தானே சிக்கல் இருக்கும், சொத்து இல்லைன்னா சிக்கலே இல்லை. ஓகே. அடுத்தது, குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். குழந்தைகளால், யாருக்கு குழந்தைகளால் எனக்கு மகிழ்ச்சி தேடி வரும்? அந்த குழந்தைகள்னு சொல்லியிருந்தாலும் அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன மகிழ்ச்சி எனக்கு தரப்போகிறான்னு. இது அந்த குழந்தைன்னு போடாமல் மொட்டையாக போட்டிருக்காங்க. சரி அடுத்தது பார்ப்போம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு எழுத எனக்கு என்னையா, எனக்கு என்ன பலன், என்னோடய பலனை பற்றி
நம்ம படிக்கலாம்னா கணவன் மனைவிக்குள்ள பலன்லாம் போட்டிருக்காங்க. சரி, இது நமக்கு சம்மந்தம் இல்லை, அடுத்த டாபிக் போவோம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பமே இல்லை அப்புறம் எங்கள் மகிழ்ச்சி. அடுத்தது, தடைபட்டு கொண்டிருந்த திருமண தடை நீங்கி மகாலட்சுமி இந்த ஆண்டு உங்கள் வீட்டில் விளக்கேற்ற வருவாள். ஆஹா, லட்டு தின்ன ஆசையா? அது மாதிரி தான் இருக்குது. தடைப்பட்டு போன திருமண தடை, இன்னொன்று மகாலட்சுமி. எங்கம்மா இருக்கு அந்த மகாலட்சுமி? நீ என் வீட்டுக்கு விளக்கேற்றவனும் வரேண்டாம், வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு காய் மட்டும் கொடுத்துட்டு போ, உன் திருமுகத்தையாவது பார்க்குறேன் எப்படி இருக்கான்னு. அடுத்தது, இயல் இசை நாடகம். இது மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய இதெல்லாம் பார்ப்பேன், இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தெல்லாம் பார்ப்பேன். ஏதாவது புக்கில் ஏதாச்சும் இந்த இதெல்லாம் சர்ச் பண்ணுவேன், ஏதாச்சும் தேடும்போது பார்ப்பேன். அப்போ இந்த இசை நம்ம கலை சம்மந்தப்பட்டு எனக்கு பெருசாக இது பண்ண படித்ததில்லை. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கான். நடந்துருச்சுன்னா ஆஹா, வேறு லெவல் தான். அது என்ன போட்டிருக்காங்கன்னா, இயல் இசை நாடகம் ஓவியம் எழுத்து கவிதை சினிமா போன்ற எண்ணற்றவை கலைத்துறையில் அடங்கும். இப்படி அனைத்திலுமே வெற்றிக்கான வருடமாக உங்களுக்கு 2024 வருடம் மிக சிறந்த வருடமாக அமையும். இது நமக்கு இயல் இசை சினிமா துறை எல்லாம் போட்டிருக்காங்க. இசை இருக்குது நமக்கு, அப்புறம் இயல் இசை நாடகம் ஓவியம் எழுத்து எழுத்து எழுதஞ்சுவேன், கவிதை எழுதுவேன், ஓவியமும் நாளிட்ட வரைவேன், அப்புறம் சினிமா போன்ற எண்ணற்றவை. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, புறத்திருந்து பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கான மேடை கிடைக்கப் போகிறது. எனக்கான மேடை கிடைக்கப் போகிறது. இந்த மேடை எங்கே இருக்குன்னு சொன்னீங்களே, இப்பளே நான் துண்டை போய் அதில் படுத்துட்டு போர்த்திட்டு அந்த மேடை சொல்லாமல் மொட்டையாக போட்டுருக்கங்க. எங்கே மேடை, எந்த இடத்துல மேடை, எப்படி கிடைக்கணும், அதையும் ஒன்று விவரமாக சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி இயக்கத்தோடே வாழணும். அடுத்தது, வாய்ப்புகளுக்காக நிறுவனங்களை தேடி நீங்கள் அலைந்தீர்கள் அல்லவா, தற்போது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. ஆஹா, நம்மளை தேடி வாய்ப்பு வருதா? சரிதான், அப்போ கண்டிப்பாக இது நடந்தே தீரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எங்கேருந்து வருன்னு தெரியல. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகிறது. வெற்றி படிக்கட்டாக மாறினா, எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகிறது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டாக மாறினா மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே இது, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் 2023-2022 மாதிரி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்துச்சுன்னா அம்பிடித்தேன் 2024 சுவாகா. பார்ப்போம் நண்பர்களே, ராசி பலனை பார்த்தீங்களா? மேஷராசி அன்பர்களெல்லாம் இதை பார்த்துருங்க, உங்கள் வாழ்க்கை ஹோஹோன்னு இருக்க போகிறீங்க. இந்த 4 ராசி போட்டிருந்தாங்க, இனி இது 2-3 ராசி இருந்துச்சு. இந்த உங்களை இந்த 4 ராசிகளெலாம் இந்த மாதம் இந்த வருஷம் பிடிக்க முடியாது, அவ்வளோதான். பார்ப்போம், புறத்திருந்து பார்ப்போம். புறத்தை வந்தான் பூமியை ஆழ்வான். நன்றி, வணக்கம்.